வணக்கம். இது புதிய திராட்சரச அறுவடை சபையின் மதிய நேர செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் ராபா மோகன். தலைப்பு செய்திகள். விசுவாசியம் மத்தியில் ஜெப ஜீவியம் குறைந்து வருவதாக குற்றச்சாட்டு. உபவாச ஜெபம் வியாழக்கிழமை நடைபெறும் படிப்புக்கு வரவு குறைந்துள்ளதாக பெரிய பாச கவலை தெரிவிப்பு. வியாழக்கிழமை நடைபெறும் வேத படிப்பின் நேரத்தில் சிலர் நித்திர செய்வதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இப்போ வாலிபர்கள் வேதத்தை சுமந்து சபைக்கு வருவது குறைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. வாலிபர்கள் தாடி, மீசை, புதுவிதமான சிகை அலங்காரங்களுடன் சபைக்கு வருவதாகவும் சில செய்தி வட்டாரங்கள் எமக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள். எமது சபையில் நடைபெறும் சண்டே ஸ்கூல் ஊழியம் சில வாலிபர்களும் சில தாய்மார்களும் மிக சிறப்பாக திறம்பட நடத்துகிறார்கள். அடுத்து வருவது விரிவான செய்திகள். சிறு விளம்பரத்துக்கு பின்பு செய்திகள் தொடரும். விரிவான செய்திகள். விசுவாசிய மத்தியில் ஜெபஜீவியம் குறைந்து வருவதாக குற்றச்சாட்டு. இதை பற்றி எங்களுடைய அம்சுரம் நிருபர் ஜிவைசா வைரமுத்திடம் கேட்போம். வணக்கம் ஜிவைசா, உங்களுடைய கருத்து என்ன? சில விசுவாசிகள் அதிகாலையில் வேலைக்கு செல்வதால் உடல் அசர்த்தி காரணமாக அவர்கள் சோர்வு அடைந்திருப்பதினாலும் இன்னும் சிலர் மீடியாக்களில் கிறிஸ்தவ செய்திகள் கேட்டுக்கொண்டு இருப்பதனால் அவர்கள் அதிலே திருப்தி அடைந்து விடுவதனால் அவர்களுடைய ஜெபஜீவியம் குறைந்து விடுறது. சிலர் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஐஎம்ஓ, ஃபைபர் போன்றவேதில் நேரத்தை செலவழிப்பதால் அவர்களுக்கு ஜெபிக்க நேரம் கிடைப்பதில்லை. நன்றி ஜிவைசா உங்களுடைய விளக்கத்துக்காக. அவருடைய விளக்கம் எப்படியாக இருந்தாலும் நாங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தே தீர வேண்டும். உபவாச ஜெபம் வியாழக்கிழமை நடைபெறும் வேத படிப்புக்கு வரவு குறைந்துள்ளதாக பெரிய பாச கவலை தெரிவிப்பு. இதை பற்றி எங்களுடைய ஃப்ளாடிங் நிருபர் ஜோவி ஜார்ஜிடம் கேட்போம். வணக்கம் ஜோவி, உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம் ராவா. இப்போ உபவாச ஜெபம் வேத படிப்புக்கு வரவு குறைந்துள்ளது. காரணம், இப்போ விசுவாசிகள் பாடசாலை செல்லும் பிள்ளைகள் இருப்பதால் அவர்கள் இரவு நேரத்தில் குழந்தைகளுடன் வர முடியாதுள்ளது. இப்போ குளிர்காலமானதால் பிள்ளைகள் சீக்கிரமாக நித்திரை செய்ய வேண்டிய சூழ்நிலை காரணமாக வேத படிப்புக்கு வரவு குறைந்துள்ளது. சில பிள்ளைகள் பாடசாலை செல்வதால் அவர்களுக்கு வீட்டு வேலைகள் பரீட்சை காரணமாக அவர்களது வரவு குறைந்துள்ளது. அவர்களுக்கு இப்பொழுது நல்ல சந்தர்ப்பம். வேத படிப்பு ஆன்லைனில் நடைபெறுவதால் அவர்கள் நேரம் கிடைக்கும் போது அதை அவர்கள் திரும்பி பார்த்து பயனடையக்கூடியதாக இருக்கிறது. நன்றி ஜோவி உங்களுடைய விளக்கத்துக்காக. வியாழக்கிழமை நடைபெறும் வேத படிப்பின் நேரத்தில் சிலர் நித்திரை செய்வதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. பிரசங்க நேரத்தில் சிலர் உடல் அசதி காரணமாக கண்ணை திறந்து கொண்டு நித்திரை செய்வதாக கண் கண்ட சாட்சிகள் தகவல் தந்துள்ளனர். இதை பற்றி எங்களுடைய ஸ்ஹிதாம் நிருபர் ஷம்மா மோகம் இடம் கேட்போம். வணக்கம் ஷம்மா, உங்களுடைய கருத்து என்ன? பிரசங்க நேரத்தில் சிலர் உடல் அசதி காரணமாக கண்ணை திறந்து கொண்டு நித்திரை செய்வதாக கண் கண்ட சாட்சிகள் தகவல் தந்துள்ளனர். முகம் காட்ட விரும்பாத எமது சபை விசுவாசியிடம் நான் இதை கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், தான் அதிகாலை எழும்புவதாகவும் சில வேளைகளில் உடல் அசதி காரணமாக நித்திரை வருவதாக கூறினார். அவரை இடைமறித்து அவரிடம் நான் கேட்டேன், உங்களுக்கு உடல் அசதி காரணம் என்றா நீங்கள் வீட்டை நிற்கலாம் தானே என்று. அவர் சொன்ன பதில் என்னை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அவர் சொன்ன பதில், தன்னை தன்னை மனைவி வலு கட்டாயமாக வேத படிப்புக்கு அழைத்து வருவதாக கூறினார். இது எவ்வளவு சாத்தியமாகும் என்று சொல்ல முடியாது, ஆனாலும் அவரின் கருத்துக்கு மதிப்பளிக்கிறோம். அவருக்கு நாங்கள் வேதத்தில் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். சரீரம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. நன்றி ஷம்மா உங்களுடைய கருத்துக்காக. இப்போ வாலிபர்கள் வேதத்தை சுமந்து சபைக்கு வருவது குறைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதை பற்றி எங்களுடைய ஃப்ளாடிங் நிருபர் ஜோவி ஜார்ஜிடம் கேட்போம். வணக்கம் ஜோவி, உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம் ராபா. இப்போ சபைக்கு வருபவர்கள் மத்தியில் வேதத்தை சுமந்து வருவது குறைந்துள்ளது. வாலிபர்கள் உட்பட பல விசுவாசிகள் வேதத்தை சுமந்து சபைக்கு வருவது குறைந்துள்ளது. இப்போ எல்லோர் கையிலும் மொபைல் ஃபோன் இருப்பதால் அவர்கள் அதிலே வேதத்தை வாசிக்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, பீமல வேத வசனத்தை போடுவதால் அதில் அவர்கள் வேதத்தை வாசித்து திருப்தி அடைகிறார்கள். அப்படி இருப்பது நல்லதல்ல. பாஸ்டர் பல நேரங்களில் வேதத்தை கொண்டு வரும்படி அறிவித்துள்ளார் என்பதும் பலருக்கு தெரியும். பிரசங்க நேரங்களில் குறிப்பு எழுதி படிப்பதும் நல்லது. இப்போ அது அவர்களுக்கு உதவாவிட்டாலும் எப்போ ஒரு காலத்தில் அது உதவும். வேதத்தை இவர்கள் இப்போ சுமந்தால் முதிர் வயதில் வேதம் இவர்களை சுமக்கும் என்பது வாலிபர்களுக்கு தெரியாத போல் உள்ளது. நன்றி ஜோவி உங்களுடைய கருத்துக்காக. வாலிபர்கள் தாடி மீசை புதுவிதமான சிகை அலங்காரங்களுடன் சபைக்கு வருவதாக சில செய்தி வட்டாரங்கள் எமக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள். இதை பற்றி எங்களுடைய ஃப்ளாடிங் நிருபர் அபிஷா ஜோர்ஜிடம் கேட்போம். வணக்கம் அபிஷா, உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம் ராவா, தாராளமாய் சொல்ல முடியும். நான் ஜோவியுடன் பேசினேன், அவர் கூறிய சில கருத்துக்கள் உங்களுக்காக. ஜோவி, நீங்கள் பார்க்க அழகாயிருக்கிறீர்கள். வாலிபர்களுக்கு உரிய ஸ்டைலாக இருக்கிறீர்கள். உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? வணக்கம், தாராளமாய் கேட்கலாம். இப்போ நீங்கள் எங்கள் சபைக்குள் பார்க்கிறீர்கள், சில வாலிபர்கள் தாடியுடனும் நீங்களும் தாடியுடனும் புது வகையான சிகை அலங்காரத்துடனும் தலையில் கோடுகள் போட்டெல்லாம் சபைக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். இது சபைக்கும் உங்களுக்கும் பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்துவதாக உங்களுக்கு தோன்றுகிறதா? இல்லை இல்லை, இல்லை, இதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். அதாவது, இப்படி நான் தாடி வளர்த்து சிகை அலங்காரம் செய்தால் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பையும் தரவில்லை. இது என்னை மட்டுமில்லை, எந்த ஒரு கிறிஸ்தவனையும் எந்த ஒரு வாலிபனுக்கும் பாதிப்பை தராது என்று நினைக்கிறேன். நான் வாலிபன், நான் ஸ்டைலாக இருக்க விரும்புகிறேன். அதாவது, நாங்கள் பார்க்கிற விதத்தில் தான் அவசியம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வெளியிலிருந்து செல்லுகிறதொன்றும் நம்மை தீட்டுப்படுத்தாது, உள்ளத்தில் இருந்து வெளி வருகிறவைகளை நம்மை தீட்டுப்படுத்தும். நன்றி ஜோவி. நன்றி அபிஷா உங்களுடைய கருத்துக்காக. இந்த வாலிப பெண்கள் நவ நாகரிகமான உடைகளுடன் சபைக்கு வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதை பற்றி எங்களுடைய அம்ஸ்டர்டாம் நிருபர் ஜுவைசா வைரமுத்திடம் கேட்போம். வணக்கம் ஜுவைசா, உங்களுடைய கருத்து என்ன? இப்போ சிலர் சபைக்கு நவ நாகரீக உடைகளுடனும் சபைக்குள் வருகிறார்கள். இதை பற்றி எங்கள் மக்களுக்கு உங்களால் ஏதாவது கூற முடியுமா ஷம்மா? வணக்கம் ஜிவாய்சா, என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். நாங்கள் இங்கு இரண்டு கலாச்சாரங்களுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை தான். நாங்கள் உலகத்தோடு ஒத்து வாழ முடியாது. ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அனிதினமும் இருக்க வேண்டும். பிரசங்கி 12:1 சொன்னபடி எமது வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை தேட வேண்டும். அவரை தேடினால் அவர் வெளிப்படுவார். எவ்வளவு சவால்கள் வந்தாலும் நம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தால் சவால்களை சமாளிக்கலாம். நன்றி ஷம்மா. நன்றி ஜுவைசா உங்களுடைய கருத்துக்காக. திருமணமான பெண்களுக்கு சாரி கட்டுவதற்கு தயக்கம். இதை பற்றி எங்களுடைய ஃப்ளாடிங் நிருபர் அபிஷா ஜோர்ஜிடம் கேட்போம். வணக்கம் அபிஷா, உங்களோட கருத்து என்ன? வணக்கம் ராபா, நான் எமது திருமணமான கலாண்டியிடம் கேட்டேன், தன்னை நியூஸில் வந்து முகத்தை காட்ட அவர் விரும்பவில்லை, ஆனாலும் தனது கருத்தை எங்களுக்கு தெரிவித்தார். அவர் சொன்ன பதில் நமக்கு 100% திருப்தி தராவிட்டாலும் அது அவருக்கு திருப்தியாக இருந்தது என்று கூறினார். அவர் சொன்னார், நான் ஒரு சாரியை அதிக விலை கொடுத்து வாங்க விரும்பவில்லை என்றும், அதை விலைக்கு கொடுத்து வாங்கினால் அதை தனியே சேர்ச்சிக்கு மட்டும்தான் அணிய முடியும் என்று கூறினார். வேறு ஒரு பொதுவான ஒரு உடையை எடுத்தால் அவர் அந்த உடையை வேலைக்கு கடைக்கு இங்கே அது விசிட் பண்ண இன்னும் பல இடங்களுக்கு பாவிக்கலாம் என்று கூறினார். அது மட்டுமல்ல, அவர் இன்னும் ஒரு கருத்தை எங்களுக்கு சொன்னார், தனக்கு சாரி உடுத்தால் தேவனை கையை உயர்த்தி ஆராதிப்பது கஷ்டம் என்று கூறினார். அவரை இடைநிறுத்திய நான், வேறு சகோதரிகள் சாரி உடன் வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள், உங்களுக்கு ஏன் கஷ்டம் என்று கேட்டேன். அவர் பதில் கூறாமல் சிரித்து மழுப்பிவிட்டார். நன்றி அபிஷா உங்களுடைய கருத்துக்காக. எமது சபையில் நடைபெறும் சண்டே ஸ்கூல் ஊழியம் சில வாலிபர்களும் சில தாய்மார்களும் மிக சிறப்பாக திறம்பட நடத்துகிறார்கள். சிறுவருக்கான ஊழியம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது.
சில தாய்மார்களும் சில வாலிபர்களும் சேர்ந்து சண்டே ஸ்கூலை திறம்பட நடத்துவதாக எமது செய்தி வீச்சுக்கு தகவல் கிடைத்துள்ளது. சண்டே ஸ்கூல் ஊழியத்தை பற்றி எமது தென் ஹாக் நிருபர் மைக்கேல் இது அழகரத்னமிடம் கேட்போம். வணக்கம் மைக்கேல், நீ சிறு வயதில் சண்டே ஸ்கூல் படித்து இப்போ சிறு பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறீர். உமது ஊழியத்தை பற்றி பிள்ளைகளின் பெற்றோருக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? வணக்கம் ராவா. தாராளமாக சொல்ல முடியும். சிறுவர்கள் ஒரு வாரத்தில் ஒன்றோ அல்லது ரெண்டு மணித்திலும் தான் சண்டே ஸ்கூலில் செலவழிக்கிறார்கள். மிகுந்த நேரம் அவர்கள் பெற்றோரோடு தான் செலவழிக்கிறார்கள். ஆகவே பெற்றோர்களுக்கு தான் இதில் ஒரு மிக பெரிய பங்கு இருக்கிறது, பிள்ளைகளை வளர்ப்பது. ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆண்டவருடைய பயத்தோடையும் கடவுள் பக்தியோடையும் ஆண்டவர் நல்லவர் என்றும் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியணும் என்று கற்றுக் கொடுங்கள். அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையாது. ஆகவே இவைகளை சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடந்து முதிர் வயதில் விடாதிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. சில நேரங்களில் நாங்கள் பிள்ளைகளை கண்டிப்புடன் வளர்க்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் பிரம்பை கையாளுவது நல்லது. வேதம் சொல்கிறது, உன் பிள்ளைகளை தண்டியாமல் விடாதே, பிரம்பினால் அடித்தால் உன் மகன் சாகான் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நாங்கள் ஜபத்துடனும் இந்த கடைசி காலத்தில் பிள்ளைகளை வளர்ப்போம். அவருக்கு ஒரு புது சேனையை, ஒரு பெரும் சேனையை நாங்கள் அவருக்காக உருவாக்கி ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிப்போம். நன்றி மைக்கேல் உங்களுடைய விளக்கத்துக்காக. அடுத்து வருவது சமூக செய்திகள். சிறு விளம்பரத்துக்கு பின்பு செய்திகள் தொடரும். சமூக செய்திகள். இப்போ பல சபைகளில் ஆராதனை நேரத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமலும் சில விசுவாசிகள் சபை நேரத்தில் தங்கள் தொலைபேசியை நிறுத்தி வைக்காமல் சில சபை நேரங்களில் ஃபேஸ்புக்கில் இருப்பதாகவும் சமூக செய்திகள் தெரிவிக்கின்றன. சில விசுவாசிகள் உலகத்தோடு ஒத்து வாழ்வதாகவும் அவர்களுடன் களியாட்டுகளில் கலந்து கொள்வதாகவும் சிலர் அவர்களுடைய வழிபாடுகளில் கூட கலந்து கொள்வதாகவும் சமூக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். சாத்தான் அதை தீவிரமாக சபைக்குள் பூந்து விசுவாசிகளை வழி விலக பண்ணுகிறான். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஐஎம்ஓ போன்றவற்றில் தங்கள் நேரங்களை கழிப்பதாகவும் தெரியாத உறவுகளை இணைத்து விட்டு தெரிந்த உறவான ஆண்டவரை பிரித்து விடுகிறது இந்த சோசியல் மீடியா. இதனால் அவர்களுடைய ஜெப நேரம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தேவனுக்கு கொடுக்காமல் சாத்தானின் வழியில் விழுந்து இருப்பதாகவும் சமூக செய்தி வட்டாரங்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சில தேவனை அறிந்த வாலிபர்கள், திருமணமான ஆண்கள், பெண்கள் இந்த சோசியல் மீடியம் என்னும் வலையில் விழுந்து வெளியே வர முடியாமல் அதிலே தத்தளித்து கொண்டு இருப்பதாகவும் கிறிஸ்தவ சமூக வலைத்தளங்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சோசியல் மீடியாவில் நிறைய நன்மைகள் உண்டு. நன்மையானதை பெற்றுக்கொண்டு தீமையானவைகளை விலகி விடுவது ஆவிக்குரிய வாழ்வைக்கு மிகவும் நல்லது. இப்போ கிறிஸ்தவ விசுவாசியின் மத்தியில் தேவனோடு இருக்கிறது ஐக்கியம், தேவ அன்பு குறைந்து வருவதாகவும் கிறிஸ்தவ சமூக வலைத்தளங்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ விசுவாசிகள் ஏனோ தானோ என்று சபைக்கு வருவதாகவும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவராக மாறி வருவதாகவும் திங்கக்கிழமை தொடக்கம் சனிக்கிழமை வரை உலகத்தோடு வாழ்வதாகவும் ஞாயிற்றுக்கிழமையில் ஹல்லேலூயா கூட்டத்தோடு சேருவதாகவும் சமூக செய்தி கவலை தெரிவித்துள்ளனர். கிறிஸ்தவர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பதால் தேவன் நன்மை வாந்தி பண்ணி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கொரோனா நிலவரம். கண்ணுக்கு தெரியாத சிறு வைரஸ் இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கிறது. இந்த வியாதியினால் பலர் மரித்து விட்டார்கள். இப்போ ஓமிக்ரோன் எனும் புது வகையான பேருடன் இந்த வைரஸ் திரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் விழிப்புடனும் அதிக ஜெபத்துடனும் செயல்பட வேண்டும். வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய வருகைக்கு முன் கொள்ளை ஏற்படும். இது ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. ஆனால் முடிவு உடனே வராது. ஆகவே நம் கல்வாரியில் வடிந்த இரத்தத்தினால் மூடும்படி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அறிருள் ஜனங்களையே மூடும். ஆனால் தேவனை அறிந்த எமக்கோ ஒன்றும் அணுகாது என்று சொல்லவும். 91st Psalm, 123rd Psalm, 121st Psalm இவைகளை தினமும் மருந்து போல வாயினால் சொல்லி அறிக்கை செய்யவும். தேவனை அறியாமல் எங்களுடைய தலையில் இருந்து ஒரு மயிரும் விழாது. உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ஆனால் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார். பயப்படாமல் இருப்போம். வியாதியை விட ஒரு மனிதனை பயம்தான் கொள்ளும். சாத்தானின் ஆயுதமே பயம்தான். ஜனங்களுக்குள்ளே பயத்தை விதைப்பது, பயத்தினால் மனிதனை
தட்டி போடுவதும் சாத்தானின் செயல்களில் ஒன்று. ஒரு சிறு கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கிராமத்துக்குள் கடவுள் கொள்ளை நோயை அனுப்பினார். அவர் கொள்ளை நோயிடம் சொன்னார், 100 பேருக்கு மட்டுமே நோயை பரப்பும்படி. கொள்ளை நோய் முடன்பட்டு கிராமத்துக்குள் போய் 100 பேருக்கு கொள்ளை நோயை கொடுத்தாராம். ஆனால் அந்த கிராமத்தில் 1000 பேர் இறந்து போனார்கள். கோபம் கொண்ட கடவுள் கொள்ளை நோயை அழைத்து கேட்டாராம், உனக்கு 100 பேருக்கு தான் நீ சொன்னேன், ஏன் 1000 பேர் இறந்து விட்டார்கள் என்று கேட்டாராம். அதற்கு கொள்ளை நோய் சொன்னதாம், நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்து 100 பேருக்கு தான் கொடுத்தேன், ஆனால் மெற்றிய 900 பேரும் பயத்தினால் இறந்தார்கள் என்றதாம். இது ஒரு கட்டுக்கதையாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய விடயம். இதற்கு ஆபத்தை விளைவிக்கும். பயப்படாமல் விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். அரசாங்கம் சொல்வது போல கண்டபடி வெளியில் தெரியாமல் எம்மை நாமே பாதுகாத்து கொள்வோம். முகக்கவசத்தை அணிந்து கைகளை கழுவி சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். தும்மும் போதும் இருமும் போதும் முழங்கையால் வாயை மூடுவோம். அரசாங்கம் சொல்லும் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வோம். விழிப்புடனும் ஜபத்துடனும் இருந்து இந்த வைரஸ் கிருமியை உலகத்தை விட்டு துரத்துவோம். தினமும் சொல்வோம், வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வைரஸ் தாக்குதல் என்னையும் என் குடும்பத்தையும் சேதப்படுத்தாது என்று தினமும் சொல்லுவோம். அவருடைய இரத்தத்தினால் மூடியிருப்போம். விளையாட்டு செய்திகள் தொடரும். விளையாட்டு செய்திகள். விளையாட்டு விதிமுறைகள். இரட்சிப்பை அடைந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்ற யாவரும் பங்கு பெற்றலாம். வயது எல்லை இல்லை. இந்த விளையாட்டில் ஒருவர் ஒரு முறைத்தான் கலந்து கொள்ளலாம். விளையாட்டை இதையில் நிறுத்தினால் இவர் வெற்றியாளராக நியமிக்கப்பட மாட்டார். இந்த விளையாட்டு பரலோகத்தில் உள்ள பண்டைய பொருளான ஜீவ கிரீடத்தை பெறுவது. இந்த போட்டியில் பல விதமான சத்த விதிகள் இருக்கிறது. இதில் ஒரு விதியை மீறினாலும் வீரர் இந்த விளையாட்டில் இருந்து நீக்கப்படுவர். பலர் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், பலர் ஓடி முடித்து விட்டார்கள், இன்னும் பலர் சேர்த்து கொல்லப்பட இருக்கிறார்கள். இந்த விளையாட்டு கடலின் மேல் கயிற்றின் மேல் நடப்பதற்கு ஒத்தது. எமது பார்வையில் சிறு தடமாட்டம் ஏற்பட்டாலும் நாம் கடலிலே விழுந்து விடுவோம். அதைப்போல் எமது பரலோக பந்தயோட்டம். ஆகவே யாவரும் கவனமாக இந்த விளையாட்டில் கலந்து கொள்ளும்படியாக பரலோக ஓட்ட பந்தையை விளையாட்டு கழகத்தினர் கேட்டுக்கொண்டனர். எம்முடைய அதிக நேரம் ஜபாவியல் நிறைதல், வேத வாசிப்பு, ஊழியங்கள் செய்வது இவையால் இருந்து மட்டும் போராது. அதிக பரிசுத்தத்துடனும் ஆவிய நெற்கனிகளாய் தெரிந்தவர்களாக ஆண்டவரின் இருதயத்துக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவர் தந்த இரட்சிப்பை இந்த ஓட்டத்தில் ஓடி வெற்றி பெறுவோம். நிற்கிறேன் என்று எண்ணுகிற நாம் விழுந்து போகாமல் என்னை நாமே நினானித்து அறிந்து வாழ்வோம். இறுதியாக காலநிலை. வானிலை அறிவித்தல்கள். இப்போ பல நாடுகளில் உள்ள சபைகளிலே பின்மாறியும் முன்மாறியும் போலியப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியாக சிறு மலை துளியாக பொழியப்பட்ட ஆவியின் பொழிவு இப்போ பெரும் காற்றுடன் கூடிய சுனாமி அலையாக வடிக்கலாம் என்று வானிலை எழுப்புதல் மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆகவே யாவரும் இந்த நாட்களில் மிகவும் ஜெபத்துடனும் பரிசுத்தத்துடனும் துரிதமாக செயல்படும்படியும் வானிலை எழுப்புதல் மையம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த எழுப்புதல் சுனாமி அடிக்கும் போது பல மக்கள் தங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவருவார்கள் என்றும் ஆண்டவரை அறிந்தும் நாம் செய்யும் சில சில பாவ காரியங்கள் தண்ணீருடன் அடித்து செல்லப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கணிக்கப்படுகிறது. ஆகவே விசுவாசிகளாகிய நாம் மிகவும் துரிதமாக செயல்பட்டு ஆண்டவரை அறியாத மக்களுக்கு இரட்சிப்பை அறிவிக்கும்படியாகவும் மக்களின் உடன் தேவையை அறிந்து உண்மை தேவையை பூர்த்தி செய்யும்படியாகவும் வானிலை மையம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த சுனாமி அலை எழுப்புதல் அடிக்கும் போது
கிறிஸ்தவர்கள் ஜெபத்துடனும் உபவாசத்துடனும் மிகுந்த பிரயாசத்துடனும் ஆத்ம ஆதாயம் செய்யும்படியாகவும் வானிலை எழுப்புதல் மையம் மக்களை பணிவுடன் கேட்டுக்கொண்டுள்ளது.